ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குலோப்ஜாம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. நான் வந்து ஆச்சி குலோப்ஜாம் மிக்சர் வந்து வாங்கியிருந்தேன். இந்தியன் குலோப்ஜாம் மிக்சரும் இருக்குது. நான் வந்து ஆச்சி குலோப்ஜாம் மிக்சர் வாங்கியிருந்தேன். ஒரு பவுல் எடுத்து நம்ம வாங்கி வச்சுருந்த குலோப்ஜாம் மிக்சர் எடுத்து போட்டு நான் ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை குலோப்ஜாம் மிக்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பால் இல்லைனா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நிறைய பாலை அப்படியே எடுத்து ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா தண்ணியாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு ஒரு உருண்டையாக வர மாதிரி இருக்கும். இதை 10 நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ குலோப்ஜாமுக்கு சக்கரை பாகு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப்பு மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேன். 600 கிராம் சக்கரை ஆட் பண்ணிவிட்டு 600 கிராம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொதி வந்தால் மட்டும் போதும். சக்கரை கரைஞ்சால் போதும், பாவு பாத்திரத்துக்கெல்லாம் வர தேவை கிடையாது. 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்து குட்டி குட்டி உருண்டையாக பால் மாதிரி பண்ணிக்கணும். உள்ளங்கையில் வச்சு குட்டி குட்டியாக மேலே இதுவாக பண்ணிவிட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக மேலோடு பண்ணாதான் விரிசல் விடாமல் வரும். அப்போ தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும் போது விரிசல் விடாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த விரிசலும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வச்சுருக்கிறத எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லிம்லேயே வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். இல்லைன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். உள்ளே வேகாது, மேலே மட்டும் பொன்னிறமாக இருக்கும். நம்ம சிம்லேயே வச்சு பொறிக்கும் போது தான் நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. உடனே திருப்பினா உடஞ்சி போயிடும். நம்ம பொறிச்செடுத்ததை அப்படியே வந்து சக்கரை பாகில் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து குலோப்ஜாம் நல்லா ஊறி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி குலோப்ஜாம் செய்யலான்னு சொல்லிட்டு கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.